அதான் எனக்கு எதுவுமே இல்லையே. எப்படி சொல்றதுன்னா ஒரு ஷர்ட் கூட கிழிஞ்ச நிலையில தான் இருக்கும். வேலைக்கு நான் வர ஸ்டார்ட் 11 இயர்ஸ் எனக்கு. அங்க என்ன வேலை கொடுக்குறாங்கன்னா இலை எடுக்கிறேன். 11 வயசுல இலை எடுக்கிறேன். ஸ்கூலுக்கு போன ரீசனே சாப்பாடு தான். அங்க போனா சாப்பாடு கிடைக்கும், பசியா அரிக்கலாம் அப்படின்னு சொல்லி நடந்து வந்தீங்க. இப்ப எத்தனை கார் வச்சு? ஒரு ஸ்கோடா சூப்பர் பொண்ணு, ஒரு எர்டிகா நம்ம முத முத வாங்கினது ஒண்ணு இருக்கு. அப்படி இருந்து ரொம்ப அடித்தட்டுல இருந்துதான் நம்ம மேல வந்தோம். இப்படி நாங்க பசங்களா சேர்ந்து விளாண்டுகிட்டு இருக்கப்போ எல்லாரும் என்னை பார்த்து சொன்னாங்க, ஹோட்டலுக்கு வேலைக்கு போனா அந்த சாப்பாடு சாப்பிடலாம், புரோட்டா சாப்பிடலாம், பிரியாணி சாப்பிடலாம், எதுவும் சொல்ல மாட்டாங்க, நமக்கு நல்லது. அப்புறம் மிச்சம் ஆகிட்டா வீட்டுக்கு கட்டிட்டு வரலாம், வீட்டுல நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டிராவல் ஆகி போகப்போ நான் ஒவ்வொரு கடையா கேட்டு போறேன். ரொம்ப சின்ன பையனா இருக்க, நீ எப்படி வேலை செய்வ? இல்ல, எந்த வயசுல வேலைக்கு நான் வர ஸ்டார்ட் 11 இயர்ஸ் எனக்கு. 11 வயசுல அதான் எனக்கு எதுவுமே இல்லையே. ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஷர்ட் கூட நான் கிழிஞ்ச நிலையில தான் இருக்கும். ஒரு எங்களுக்கு ஒரு ரம்ஜான் அப்போ கூட நான் உருப்படியா ஒரு சூழ்நிலை இருக்க முடியாது. ஒவ்வொரு கடையா கேட்டு கேட்டு இறங்கும். நீ சின்ன பையனா இருக்க, உனக்கு என்ன தெரியும்? கிளம்பு கிளம்பு அனுப்பிச்சுறாங்க. புரோட்டாசி மாசம், நான்வெஜ் ஹோட்டல் எல்லாம் எந்த வியாபாரமும் இருக்காது, ஆள் தேவை இருக்காது அங்க. அப்படி சூழ்நிலை இருக்கும்போது கடைசியா ஒரு ஹோட்டலில் கேட்டு போறேன், நீ நாளைக்கு வான்னு சொல்றாங்க. அதே ஊத்து மலையில நடந்து போறேன், சைக்கிள் இல்லை எதுவுமே இல்லை நடந்து போறேன். அப்புறம் வேலை செய்ய சொல்றாங்க. அங்க என்ன வேலை கொடுக்குறாங்கன்னா இலை எடுக்கிறேன். 11 வயசுல இலை எடுக்கிறேன் இலை எடுக்கிற வேலை கொடுக்குறாங்க. அந்த ஹோட்டலில் மட்டும் திண்டுக்கல்லே கொஞ்சம் ஹைஃபையா ஹோட்டல்னால என்னன்னா சைடிஷ் எல்லாம் இருக்கும் இல்லையா, சைடிஷு குழம்பு ஐட்டம் எல்லாமே கப்பில் கொடுப்பாங்க. அந்த கப்பை எடுத்துட்டு வந்து கழுவணும். இலை எடுக்கும் போது கப்பு தனியாக ஒரு பேசனில் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த பேசன் அந்த ரோட்லேருந்து ரோட்டில் ஒரு சின்ன ஸ்டால் இருக்கும், அதை வச்சு கழுவணும். எங்கள் சொந்தக்காரவங்கெல்லாம் பார்த்துட்டு போவாங்க. இலை எடுத்துகிட்டு போகும்போதோ அல்லது அந்த கப்பு கழுவும் போதோ பாத்திரம் கழுவிட்டு இருக்கும்போது எல்லாம் பார்த்துட்டு போவாங்க. பார்த்துட்டு யாருன்னே தெரியாத மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். ரொம்ப கஷ்டமாக மனசு, அப்படியே கண்ணில் தண்ணி வரும். ரொம்ப என்ன சொல்றதுன்னே தெரியல. சின்ன வயசு தானே, நமக்கு எப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்? ஒரு 5வது 6வது படிக்கிற வயசு, எல்லாரும் படிக்கிற வயசு, எல்லாம் சந்தோஷமா எங்கே டூரோ டிராவலோ எதுனாலும் நினைச்சதை சாதிக்கிற வயசு, அப்பா கிட்ட கேட்டு நடத்துகிற வயசு, நமக்கு எதுவுமே இல்லை. பசிக்காத தொழிலுக்கு வந்தோம். அப்படி வீட்டுக்கு நல்ல சாப்பாடு கொண்டு போயில அதே ஹோட்டலில் என்னை எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வந்து நின்றுட்டேன் ஒரு 5 வருஷத்தில். அப்போன்றப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தொழில் கற்றுக்கக்கூடிய சூழ்நிலை கிடைக்கிது. அடுத்து அப்படியே போகிறேன். அப்படி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு பிக் ஃபங்க்ஷன் இருக்குன்னா இந்த கொஞ்சம் மாஸ்டர்ஸ் தேவும் போது இன்க்ளூடிங் கூப்பிட்டுக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்டெப்த்தாக போகிறேன். போகிறப்போ அங்கே ஒரு 5 வருஷம் அப்படியே ட்ராவல் ஆகுது. 5 வருஷம் ட்ராவல் ஆகுது. அப்போ ஃபுல்லாக நான் தரவா என்ன செஞ்சுட்டேன், நான் சமைக்கவே கற்றுக்கிட்டேன். வெஜ் அண்ட் நான்வெஜ் நல்லா பக்காவா சமைக்கிறேன். ஒரு முஸ்லீம்ஸ் நான், ஒரு வெஜ் சமைக்கிறது ரொம்ப ரேர். ஆனா இன்னைக்கு திண்டுக்கல்ல அத்தன்டிக்கா வெஜ் பக்காவா கொடுத்துட்டு இருக்கோம். வெஜ் சமைக்க கத்துக்கிட்டேன், நான்வெஜ் சமைக்க கத்துக்கிட்டேன், யார்ட்டையும் கத்துக்கல. இவர் தான் எனக்கு குரு அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலி ஒவ்வொரு இதாக அடிபட்டு அடிபட்டு கண்ணில் பார்த்து இது ரிசல்ட் போட்டால் இது வருமோ, இந்த மெட்டீரியல் போட்டால் இது வருமோனு சொல்லி கற்று 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 இன்றைக்கி ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபுல்லாக A to Z ஒரு நீங்கள் ஒரு நேம் ஒரு டிஷ்ஷோட நேம் சொன்னீங்கன்னா நான் செஞ்சு கொடுத்துருவேன். அந்த மாதிரி சுச்சுவேஷன் கொண்டு வந்து ஒரு அப்படியே கற்றுக்கிட்டேன். என்னோடய சர்வீஸ் வந்து இதில் வந்து 22 வருஷம் ஃபுட் இண்டஸ்ட்ரியில், 10 இயர்ஸ் உள்ள வந்து ஸ்க்ராச் தான் ஃபுல்லாக. இப்போது ஒரு மாஸ்டர் இருக்காருன்னா அவர் எவ்வளோ கற்றுந்து வந்திருப்பார். அவர் வந்த உடனே ஒருத்தனை இன்டர்ன்ஷிப்பில் வர ஆளவோ அல்லது படிச்சுட்டு வர ஆளவோ தெரிஞ்சிடாது. அனுபவத்தில் தெரிகிற ஃபுட்டுக்கும் படிச்சுட்டு வர ஃபுட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இவ்வளோ உப்பு அள்ளி போட்டால் இந்த பொருளுக்கு சரியாக இருக்கும், இவ்வளோ வந்து ஸ்வீட் கொடுத்தா இந்த பொருளுக்கு சரியாக இருக்கும், இந்த மெஷர்மெண்ட்டில் மசால் கொடுத்தா அது சரியாக இருக்குன்றது அனுபவம். படிச்சுட்டு வரவங்கன்னா அவங்க கற்றுக் கொடுப்பாங்க, இத்தனை இத்தனை கிராம், இத்தனை விஷயம், இவ்வளோ விஷயம், இந்த மாதிரி விஷயம். ஆனால் அனுபவன்றத அதனால் வந்து மாஸ்டர்ஸ் ஈஸியாக கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. இதை கற்றுக்கிறதுக்கு அவங்கள்ட்ட எவ்வளோ திட்டு, எவ்வளோ வை, கெட்ட வார்த்தைகள், எவ்வளோ விஷயங்களை நான் கடந்து வந்திருப்போம். அது ஒவ்வொரு விஷயமும் அந்த 10 வருஷம் ஆச்சு. நான் அந்த இது ஸ்டாண்டர்ட் பண்ணி 10 வருஷம் கழிச்சு தான் அந்த விசிட்டிங் கார்டு லெவலுக்கே வந்து